நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இறை வார்த்தையை ஆர்வத்தோடு உள்ளத்திலே மகிழ்ச்சியோடு இந்த நாட்களில் நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லது வாசிப்பதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தைகள் உங்கள் செவியில் படுகின்ற போது இயல்பாகவே இறைவன் தருகிற அமைதி உங்களுடைய உள்ளத்தை நிரப்புகிறது, உங்களுடைய உடலிலும் ஒரு புத்துணர்ச்சியை அது தருகிறது. நீங்கள் உங்களுடைய வாழ்வில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அந்த இறைவார்த்தை வாசிப்பு உங்களுக்கு உறுதியாய் உண்மையாய் கற்றுக் கொடுக்கிறது. இறைவார்த்தைகளை வாசிப்பது இறைவன் இந்த நாட்களில் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்பு. இறைவார்த்தையை ஒவ்வொரு பகுதியாய் வாசிப்பதற்கு எத்தனையோ நல்ல உள்ளம் கொண்டவர்கள் நமக்கு உதவுகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கடவுள் அவர்களையெல்லாம் இந்த நாட்களிலே பயன்படுத்துகிறார். எத்தனையோ நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களுடைய தாராள உள்ளம் இன்று அந்த இறைவார்த்தையை நாம் இருக்கின்ற இடங்களிலேயே அது நம்மை கேட்கச் செய்கிறது, இறைவார்த்தையை அறிந்து கொள்ளச் செய்கிறது, இறை விருப்பங்களை நம்முடைய வாழ்விலே நாம் தெரிந்து கொள்ளச் செய்கிறது. இறைவாக்கினருடைய நூல்களை இந்த நாட்களில் நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவாக்கினருடைய நூல்களிலே பெரிய இறைவாக்கினருடைய நூல்களை வாசித்து நிறைவு செய்து இன்று சிறிய இறைவாக்கினருடைய நூல்களிலே ஏற்கனவே 4 நூல்களை ஒபதியா இறைவாக்கினருடைய நூலோடு நிறைவு செய்து சிறிய இறைவாக்கினருடைய நூல்களிலே இன்று 5வது நூலாக யோனாவினுடைய நூலை நாம் வாசிக்க தொடங்குகிறோம். மொத்தமாக இறைவாக்கினருடைய புத்தகங்களிலே இது 10வது புத்தகம். ஏனென்றால் 4 பெரிய இறைவாக்கினர்கள் எரேமியாவோடு இணைந்த புலம்பல் புத்தகம், எனவே அங்கே 5 புத்தகங்களை நாம் வாசித்திருக்கிறோம். சிறிய இறைவாக்கினருடைய நூல்களிலே ஒபதியா இறைவாக்கினருடைய நூலோடு 4, எனவே 9 நூல்களை நிறைவு செய்து இன்று இறைவாக்கு நூல்களிலே 10வது நூல். இறைவாக்கினர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்களிலே இறைவாக்கை பெயரை தாங்கி வருகின்ற அந்த மனிதர்களுடைய பெயர்களிலே 9வது நூலாக இன்று யோனாவினுடைய நூலை நாம் வாசிக்க தொடங்குகிறோம். யார் இந்த யோனா? யோனா கடவுளால் அழைக்கப்பட்டவர். யோனா மற்ற இறைவாக்கினர்களைப் போல ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். முதல் நூலிலே நாம் பார்த்தோமே, எசையா இறைவாக்கினர், யார் நமக்காக போவார், யாரை நாம் அனுப்புவோம், எசையா முன் வந்தாரே என்னை அனுப்பும் என்று சொல்லி, அதே போல என்னை அனுப்பும் என்று சொல்லி முன் வந்தவர் தான் யோனா இறைவாக்கினர். யோனா கடவுளால் அனுப்பப்பட்ட நகரம் நினிவே என்று சொல்லப்படுகிறது. நினிவே எப்பொழுது பாவத்திலே கடவுளுக்கு எதிரான அந்த பாவ வழியிலே அது மூழ்கி போனதோ அப்பொழுது அதற்கு மீட்பு செய்தியை அறிவிக்க, மனமாற்றத்தினுடைய செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்டவர் தான் யோனா. கடவுள் அழைத்த போது நல்ல உள்ளத்தோடு முன் வந்தவர் யோனா. நினிவேவுக்கு போக வேண்டும் என்ற அந்த செய்தியை கேட்ட போது யோனா கடவுளிடம் அவர் நான் போகிறேன் என்று சொல்லி இருந்தாலும் கூட மனித பலவீனம் அவரை வாட்டி வதைத்தது. மனித பலவீனம் அந்த இடத்திற்கு போக வேண்டுமா என்று சொல்லி அவரிடம் பல கேள்விகளை கேட்டது. இறைவனுக்கு முன்னால் நான் செல்லுகிறேன் என்று சொன்ன அந்த மனிதர் இறை திட்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திற்கு நான் போவேன், உம்முடைய வார்த்தையை அறிவிப்பேன் என்று சொன்ன மனிதர் ஒரு மாற்று பாதையை அவர் தெரிந்து கொண்டு தப்பித்து ஓடிவிடலாம் என்று சொல்லி அவர் கப்பல் ஏறியதை இந்த யோனா இறைவாக்கினுடைய வரலாறு நமக்கு எடுத்து சொல்கிறது. கப்பல் பயணம் அங்கே மிகப்பெரிய துன்பத்தினுடைய பயணமாய் மாறி போகிறது. அலைகள் எழுகிறது, கொந்தளிப்பு நடக்கிறது, கப்பலே உடைந்து போகும் அளவுக்கு, அழிந்து போகும் அளவுக்கு அங்கே ஒரு பெரிய பேரழிவை அவர்கள் சந்திக்கின்றார்கள். யோனா முன்வருகின்றார். இது கடவுள் கொடுத்த தண்டனை. இந்த தண்டனைக்கும் இந்த ஒரு அழிவுக்கும் நானே காரணம். இறைவனுக்கு எதிராக நான் ஒரு பாவத்தை செய்துவிட்டேன், எனவே என்னை தூக்கி இந்த கடலிலே வீசுங்கள், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று சொன்னபோது யோனா இறைவாக்கினர் கடலிலே தூக்கி எறியப்பட்டார். மற்றவர்களுடைய மீட்புக்காக, பாதுகாப்புக்காக
தன்னையே இழப்பதற்கு முன்வந்தவர் இந்த யோனா. ஆனால் இறைவனுடைய திட்டத்திற்கு எதிராக அவர் சென்றிருந்தாலும் மனமாற்றத்தை கடலிலேயே அந்த கடல் பயணத்திலேயே பெற்றவர் யோனா. கடவுள் விரும்புகிற அந்த ஒரு வாழ்வு, ஒரு போராட்டத்தினுடைய வாழ்வு என்பது நினிவேயில் அவர் போய் அறிவித்து மக்களுக்கு மனமாற்றத்தினுடைய செய்தியை தெரிவிப்பதற்கு முன்னால் அவரே இறைவனுக்கு எதிராக அவர் வாழ்ந்து ஒரு அழிவினுடைய சூழலை அவர் சந்தித்து பிறருடைய நலமான வாழ்வுக்காக தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு மாற்றம் பெற்றாரே அந்த யோனா, அவர் திமிங்கலத்தினுடைய அந்த உடலுக்குள்ளே அவர் 3 நாள் அவர் இருந்தார் என்று சொல்லி இறைவாக்கு நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இந்த யோனாவினுடைய அனுபவம், அவர் வெளிவந்தது இறைவனுடைய விடுதலையினுடைய ஒரு செயலாக அங்கே காட்டப்படுகிறது. கடலினுடைய அந்த ஒரு கொடுமையான புயலில் இருந்து அவர் விடுதலை பெற்றார். கப்பலே கவிழ்ந்து போகும் அளவுக்கு சூழல் ஏற்பட்ட பொழுது அங்கு பிறருடைய வாழ்வை காத்து தன்னுடைய ஒரு பாவத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பை தேடி அவர் திமிங்கலத்தினுடைய அந்த உடலுக்குள்ளே புகுந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தார். அவர் விடுவிக்கப்பட்டு கரை சேர்ந்த போது கடவுள் எந்த பணியை தனக்கு கொடுத்தாரோ அந்த பணியை தான் செய்ய கடமைப்பட்டவன், இதையெல்லாம் கடவுளால் தனக்கு உணர்த்தப்பட்டது, கடவுள் இன்னுமாக என்னை அந்த நினிவே நகருக்குத்தான் அனுப்புகிறார் என்பதை உணர்ந்தவராக நினிவேவுக்கு புறப்பட்ட அந்த பயணத்தை யோனாவினுடைய வரலாறாக நாம் பார்க்கின்றோம். யோனா தனக்கென ஒரு பாதையை தெரிந்து கொண்டது இறைவனுக்கு விருப்பமாக இல்லை. இறைவன் அதற்காக அவரை அழைக்கவில்லை. ஆனால் இன்று நம்மிலே பலர் இறைவனையை செய்வதற்கு முன்வந்த பிறகும் கூட நாமே நாம் பணியாற்ற வேண்டிய இடங்களை தெரிந்து கொள்ளுகிறோம், எங்கே செல்ல வேண்டும் என்று நாம் முடிவெடுக்கிறோம், எது எனக்கு உகந்தது, எது எனக்கு வசதியானது என்பதை பல நேரங்களில் நாம் முடிவு செய்கிறோம். யோனாவினுடைய அனுபவத்தை மறந்து விடாதீர்கள். கடவுள் எங்கே நம்மை அனுப்புகிறாரோ அங்கே செல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆயர்களாக, அருள் பணியாளர்களாக, துறவியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு மட்டும் இந்த செய்தி அல்ல. ஆனால் அவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த யோனாவினுடைய அழைப்பும், யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட பணியும், யோனா அதை நிராகரித்து அவரே ஒரு மாற்று பயணத்தை தொடங்கிய நிலையும் ஒரு எச்சரிக்கையை நமக்கு எடுத்து சொல்கிறது. கடவுள் நமக்கென பணிகளை தீர்மானிக்கின்றார். நாமே நம்முடைய பணிகளை முடிவு செய்யக்கூடாது, இடங்களை நாம் முடிவு செய்யக்கூடாது. இதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்லி நாம் அதை உறுதிப்படுத்துவதற்கு தவறான வழிகளை மேற்கொள்ளக்கூடாது. எங்கே நாம் அனுப்பப்படுகின்றோமோ அங்கே செல்வதுதான் உண்மையான இறைவாக்கினருடைய பணி. அதை கடவுள் யோனாவுக்கு உணர்த்தினார். யோனாவின் மூலமாக இன்று நமக்கு உணர்த்துகிறார். நினிவே நகரத்திற்கு சென்றார். அது யோனா பெற்ற மனமாற்றம், அது யோனா கடவுளை மதித்ததனுடைய வெளிப்பாடு. உண்மையான இறைவாக்கினராக யோனா தன்னை உறுதிப்படுத்தி கொண்ட, உண்மையாக்கி கொண்ட ஒரு நிகழ்வு இந்த யோனாவினுடைய மாற்றம். நினிவேவுக்கு போய் மாற்றத்திற்கான அழைப்பை யோனா கொடுத்தார். யோனாவினுடைய வார்த்தைகளை கேட்டு நினிவே அரசன் தொடங்கி எல்லோரும் சாக்கு உடை உடுத்தி அந்த நாட்களில் கடவுள் அனுப்பவிருந்த தண்டனையிலிருந்து தங்களை அவர்கள் விடுவித்துக் கொண்டார்கள். ஒரு தப்பி கடவுள் கொடுத்த அந்த ஒரு ஆசிரை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதைத்தான் நினிவே நகரமும், அந்த நினிவே நகர மக்களும், அரசன் தொடங்கி ஆண்டி வரை எல்லோருமே பெற்ற அந்த மாபெரும் விடுதலை செய்தியும் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மனமாற்றத்திற்கான அந்த செய்தியை யோனா இறைவாக்கினர் மூலமாய் அந்த நாட்களிலே கடவுள் மக்களுக்கு கொடுத்தார். இன்றும் கூட எப்படி யோனாவினுடைய வார்த்தையை கேட்டு நினிவே நகரத்து மக்கள் மாற்றம் பெற்றார்களோ, அதே போல மனமாற்றத்திற்கான செய்தியை அறிவிக்க பணியை செய்ய கடவுள் என்னை போன்ற பல அருட்பணியாளர்களை, ஊழியர்களை, பொதுநிலை நற்செய்தி பணியாளர்களை, இல்லங்களிலே வாழ்கிற உங்களை, இல்லற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் கடவுள் அழைக்கின்றார்.
கடவுளுக்கு எதிரான பணியை நாம் யாரும் செய்யக்கூடாது. கடவுள் கொடுத்த பணிக்கு மாறாக நாமும் சென்றுவிடக்கூடாது. நமக்கு எந்த காலத்தில் என்ன பணி கொடுக்கப்படுகிறதோ அதை செய்ய வேண்டும் என்று இங்கே யோனா நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். யோனாவினுடைய அந்த பணியால் கடவுளுடைய கருணை வெளிப்பட்டது, கடவுளுடைய அன்பு வெளிப்பட்டது, கடவுளுடைய இரக்கம் மக்களுக்கு தரப்பட்டது. எப்படி யோனா மூன்று நாளும் மூன்று இரவும் அவர் அந்த ஒரு விலங்கினுடைய அந்த உடலிலே, திமிங்கலத்தினுடைய உடலிலே அவர் இருந்தாரோ, அதே போல இயேசு தன்னுடைய வாழ்வையும், மிக குறிப்பாக தன்னுடைய மரணத்தையும், உயிர்ப்புக்கு முன்னால் நிகழப்போவற்றையும் யோனாவை மேற்கோள் காட்டி புதிய ஏற்பாட்டிலே இயேசுவினுடைய வார்த்தைகள் அமைந்திருப்பதையும் நாம் இங்கே நினைவு கூற வேண்டியிருக்கிறது. யோனா இறைவாக்கினரும் இயேசுவால் மேற்கோள் காட்டப்படுகின்றார். எனவே யோனா இறைவாக்கினர் மனமாற்றத்துக்கான இறைவாக்கினர். அதை தன்னுடைய வாழ்விலேயே அவர் அனுபவித்தார், தன்னுடைய வாழ்விலேயே அவர் செயல்படுத்தினார். எனவேதான் மாற வேண்டும், இல்லை என்றால் கடவுள் எப்படிப்பட்ட ஒரு நிலையை உங்களுக்கு கொடுப்பார் என்பதையும் யோனாவால் உறுதியாக தன்னுடைய அனுபவத்தில் இருந்து சொல்ல முடிந்தது. இன்று யோனா இறைவாக்கினர் அருள் பணியாளர்களுக்கு, இறை பணியை செய்ய முன்வரக்கூடிய துறவியர்களுக்கு, ஆயர்களுக்கு அவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் அறிவிக்க முன்வருகிறோம் என்று சொல்லி வரக்கூடிய பொதுநிலை பணியாளர்களுக்கு, இல்ல பணியாளர்களுக்கு, இல்லறத்தில் வாழ்ந்தாலும் கடவுளுடைய ஊழியத்தை செய்வோம் என்று சொல்லி முன் வருகின்றீர்களே, யோனா நமக்கெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. எங்கே கடவுள் அனுப்புகிறாரோ அங்கே புறப்பட முன்வருவோம். எந்த பணியை கடவுள் நமக்கு கொடுக்கிறாரோ அதை செய்வதற்கு தயாராகும். எல்லாம் இறைவனுடைய பணி, மன மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பணி, புது வாழ்வை எடுத்துச் சொல்லக்கூடிய பணி. அப்படிப்பட்ட பணியைத்தான் கடவுள் இந்த காலத்தில் நம் வழியாய் இந்த சமூகத்தில் அவர் செயல்படுத்த விரும்புகின்றார். நம்மை நாம் தாழ்த்துவோம். நம்முடைய ஆசைகளை பெரிதுபடுத்துவதை விட்டுவிட்டு இறை விருப்பங்களை பெரிதுபடுத்துவோம், இறை திட்டங்களை செயல்படுத்த முன்வருவோம். ஜபம் செய்வோம். வல்லவரும் நல்லவருமான ஆண்டவரே, யோனா இறைவாக்கினரை உம்முடைய பணிக்காய் அழைத்து இந்த உலகத்தரமான ஆசை யோனாவினுடைய உள்ளத்திலே குடிகொண்ட காலத்தில் நடந்தவற்றையெல்லாம் அவர் கண்டு தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டாரே. நாங்களும் வரலாற்றினுடைய நிகழ்வுகளை கண்டு நீர் விரும்புகிற மாற்றத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்ய, உலகத்தினுடைய பாதையிலே நாங்கள் ஓடிவிடாமல் நீர் காட்டுகிற பாதையிலே ஓடுகிற பணியாளர்களாக, இறைவாக்கினர்களாக நாங்கள் மாறச் செய்ய, எதை யாருக்கு அறிவிக்க வேண்டுமோ, எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே நாங்கள் செல்லவும், அந்த பணியை நாங்கள் நிறைவாக செய்யவும் எங்களுக்கு நல்ல உள்ளத்தை தார். உலகத்தரமான எண்ணங்களில் ஆட்கொண்டு அப்படிப்பட்ட நிலையில் எதிரான வாழ்வு வாழ்கிற அத்தனை மறை பணியாளர்களும் இந்த நாட்களில் உம்முடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளச் செய்யும், உம்முடைய திட்டங்களை அறிந்து கொள்ளச் செய்யும். என்ன பணிகளை நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அதை தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு, உம்மில் வைத்திருக்கிற உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் புது வலிமையோடு, புது ஆற்றலோடு செய்ய செய்ய, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற ஒரு தைரியத்தோடு இறைவாக்கு பணியை, இறைவார்த்தையை அறிவிக்கிற பணியை, அருள் பணிகளை நாங்கள் செய்வதற்கு இந்த நாட்களில் எங்களுக்கு நல்ல உள்ளத்தையும் உம்முடைய ஆவியாரின் அருளையும் தாரும். ஆமென்.